சே என்ன வாழ்க்கடா இது? இது என்னடா வாழ்க்கை? இனிமே வாழ போறோம் பாரு, அதுதான் வாழ்க்கை. இது தப்பு இல்லையா? எது தப்பு? அவங்க மூணு பேரும் எங்களை ரொம்ப நம்புறாங்க. அவங்க உங்களை நம்பலடா, உங்க வேலையை தான் நம்புறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களை போடுறது கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா 500 கோடி நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். என்ன சொல்றீங்க? பணத்தை வேற வேற வண்டிக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே வண்டியில வச்சிருந்தா மாட்டிப்போம். பயப்பட வேண்டாம். நான் பிருத்வி, ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர். உங்கள் ஹஸ்பண்ட் சுமந்த் என் கஸ்டடியில் தான் இருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வாங்க வாங்க. பாஷா சார், கேமரா கொஞ்சம் ஜூம் போங்க. இஸ் இட் ஓகே சார்? யா ஃபைன். இந்த ஃப்ரேம் ஓகே சார். சவுண்ட் சார்? சவுண்ட் யா ஓகே சார். எல்லா டேட்டா பேஸ் இந்த மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். சதீஷ் everything is okay sir. Your wife நல்லா இருக்காங்க? ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். நீ அப்ரூவர் ஆவறியா? ஆவற சார். குட். அந்த ஆர்முக செட்டியாரை எவ்வளோ நாளாக தெரியும்? செட்டியார்கிட்ட நான் 10 வயசுலேருந்து வேலை செய்கிறேன் சார். அவர் செய்கிற எல்லா தொழில் பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். தீப்பெட்டி செய்கிறவங்கலேருந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க வரலாம், எல்லாத்துலேயுமே ஒரு கால் இருக்குது சார். செட்டியாருக்கு கேம்பிளிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் அவரோட தேட்டரை கேம்பிளிங்காக மாற்றிட்டார். இந்தியாவில் இருக்கிற டாப் கிளப்ஸ் எல்லாத்துலேயும் அவர் மெம்பர். பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன், ஸ்மக்லர்ஸ், அப்புறம் டாப் ஆக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் அவர் கான்டாக்ட் இருக்குது. அது மூலமாகவே தாராவி அவருக்கு சொந்தமாக்கிட்டார். பெட்டிங் பண்ணி இங்கே வந்து பிரியறதா செட்டியாருக்கு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை அவருக்கு சாதகமாக்கிக்கிட்டார். இந்த வாட்டி போலீஸ் கட்டுப்படி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு செட்டியார் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பெட்டிங் பண்ண அவர் தேட்டருக்கு வந்து பிரியணும்னு பாம்பே டான்ஸை டிசைட் பண்ண வச்சார். அந்த நியூஸ் எனக்கும் வந்துச்சு. அந்த காசை எப்படியா கொள்ளடிச்சிட்டா லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு நாங்கள்லாம் டிசைட் பண்ணோம். நாங்கன்னா யார் யார்? நான், தாராவி எஸ்ஐ கணேஷ், சச் கணேஷ், லீஜர் பார் ஓனர் மஹத், மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம், அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். விநாயக் அது யார்? போலீஸ்லேருந்து சஸ்பெண்ட் ஆனவர். அவர் தான் தேட்டருக்கு பணம் வரலன்றதும் பணம் எங்கே வரப்போகுதுன்றதும் சொன்னார். அவர் பிளான் படி தான் காசை கொள்ளடிச்சோம். எவ்வளோ பணம்? 500 கோடி. இப்போ அது எங்கே இருக்குது? எங்களை ஏமாற்றிட்டு மகத்தும் பிரேமும் அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையில் அந்த பணம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சத்தியமாக எனக்கு தெரியாது. கணேஷும் விநாயக்கும் அவங்கள தேடி தான் போயிருப்பாங்க. யாரு சார்? விநாயக். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. டேக் தி கால். ஸ்பீட் ஃபாஸ்ட். ஹலோ. ஏய் ராசா, எல்லாம் உண்மையை போட்டு கொடுத்தியா? இல்லை அது ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்களே. இல்லை பண்ணல. என் கால்ஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இருக்கானா? யாரு? யாரா? ஆக்ஷன் கிங் ஹலோ ஏசிபி பிரித்வி சார், நல்லா இருக்கீங்களா? என்னை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். வினாக், ஐ நோ யூ ஆர் ஸ்மார்ட், பட் யூ நோ சம்திங், யூ ஆர் அ டிஸ்கிரேஸ் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ என்னமோ சொன்னீங்களே, டிஸ்கிரேஸ் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் சார். அஃப்கோர்ஸ் சொல்கிறேன். பாம்பே இருக்கிற எல்லா பார்டர் ஸ்டேஷன் செக் போஸ்ட் உன்னுடைய ஃபோட்டோஸ் போயிருக்கு. நீ ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. விநாயக், யுவர் கேம் இஸ் ஓவர் மேன். நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். திஸ் இஸ் மை கேம். இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும்ங்கறத நான் தான்டா சொல்லணும். யூ காட் இட். ஏய், பக்கத்துல இருக்கானே சுமந்த், அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு நல்லவனா இருக்கான், அப்ரூவராவே மாறிட்டான். சாரி, டென்ஷன் ஆயிட்டேன்ல. இப்போ நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷங்கிறத இப்படி ப்ரூவ் பண்ண போற. என்ன சொல்லிட்டு இருக்க? We need to know. என்ன சொல்ற? நைஸ் ஃபோன். ஐயோ, பாம்பே போலீஸ் எவ்வளோ புத்திசாலியா இருக்கீங்கப்பா. ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுறா, கேளு. சவிதா, சவிதா ப்ளீஸ் டோனிகா பாஸ் பாஸ். எனக்கு பிரதி ரொம்ப பயமா இருக்கு. சவிதா, டோன்ட் வரி, ஒண்ணு பண்ண முடியாது. சவிதா, the call for dress, don't worry. ஏதாவது பண்ணுங்க பிரதி, எனக்கு பயமா இருக்கு. Please don't do anything to me. ஏசிபி, இப்போ கேம் பிளானை நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா என்ன பூச்சாண்டி காட்டுற, நீ சுமந்த போட்டு தள்ளிடு. சார், வாட் சார்? சார் வேணா சார். ஷட் அப், ஷட் அப், ஐ கான்ட் டு திஸ். சவிதா, டோன்ட் வரி, டோன்ட் வரி. ப்ளீஸ் பிரத்வி, ப்ளீஸ் பிரத்வி, உன் கேக்குது செஞ்சிரு பிரத்வி, கொல்லுடுவோம் பிரத்வி, ப்ளீஸ் பிரத்வி, ப்ளீஸ் பிரத்வி, பிரத்வி. சி, அதெல்லாம் பண்ண முடியாது. டோன்ட் ட்ரை டு ப்ளே ஸ்மார்ட் வித் மீ, ஓகே? இது பாரு ஏசிபி, என்கவுண்டர்ங்கிறது உனக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. அவனை போட்டுரு. நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. டிராமாக்கெல்லாம் நேரம் இல்லை. சுடுங்க சார், பரவாயில்ல சார். போலீஸ்காரனா இருந்து இப்படி பேசுறது வெக்கமா இல்லை உனக்கு? சார், அதை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லை சார். சுடுங்க சார். டிபார்ட்மெண்ட் எப்படியா குறை பண்றது? அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் சார். ஒரு நல்லவங்களுக்காக உயிர் போற தப்பு இல்லை. சுடுங்க சார். நோ நோ விநாயக், டோன்ட் 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 ப்ளே. ட்ராக் இஸ் கோயிங் சார். 1 மினிட். சார் வேணா சார். சார் அப்புறம் வரல உட்றேன்னு சொல்றீங்களே சார். ஏசிபி பிரித்வி, பேசறத நிப்பாட்றீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் யோசிக்காதீங்க சார். சுடுங்க சார் அவரை. சார் டிராவரி. சார் சார் ப்ளீஸ் சார். ஏய், என்ன பண்ண? ஏ வைஃப் என்ன பண்ண? நீ அங்க எங்க சுட்டியோ அதேதான்டா நானும் இங்க பண்ணேன். அவளை சுடுறா. சார் சார் வேணா சார். போறீங்க சார். எவ்வளவு காசு ஆக வேண்டியது நமக்கு செத்தானே. பாஸ் பாஸ். 5 4 3 2 Thank you. Love ya. Oh my god. Hey. What the hell did you do, man? Sir, enna track panniyaachu sir. Dara area la irukanga. Illana, ivanga dhaan nam saayisangatha pathi kindle panni pesunaanga. Kindle la manlenga. Inga paarenga, unga kadaiyila vela paakrarla Vadivelu. Avaru or vayasanavara nu solli kadaikku oda maatanaru. அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும், மற்றபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லண்ணா, நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுனானுங்க. என்ன பேசுறா? நாங்க என்ன சொன்னோம்னா, இவங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதி தான், அதனால சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தோம். மற்றபடி உங்களை பத்தியோ உங்க ஜாதி சங்கத்தை பத்தியோ தப்பாவே பேசல. இவர் தான் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை.